நம்மளோட இந்த கேசரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம தேங்காயெல்லாம் ஆட் பண்ணி சேர்த்ததுனால பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து என்னோடய அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த வில்லேஜ் சைடெல்லாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் ஆட் பண்ணுறது, கேசரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்வாங்க. கேட்டால் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா இது மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேசரி நான் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்கறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் மை சேனல் ஸ்ரீ குக்கிங் சமையலிசு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரவை கேசரி தான். இது வந்து என்னோடய ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். அதுவும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா நான் குக்கிங் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம கேசரி செய்யறதுக்கு ஃபஸ்ட் வந்து கடாய் சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து அரை டீஸ்பூன் போல் நெய் போட்டுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட் வந்து இந்த தேங்காய் வந்து நான் துருவி எடுக்கல, மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். துருவியும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து தேங்காய் வந்து லைட்டாக வந்து நம்ம அந்த வாசனை நெய்யோட வாசனோடு மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். இது வந்து நம்ம கேசரி சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் சாப்பிட்றது ரொம்ப சுவையாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி செஞ்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நான் இதுக்கு கூட தேங்காய் சேர்க்க போகிறேன். லைட்டாக வந்து இது நல்லா வந்து ட்ரை ஆகணும், அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரே தனித்தனியாக தெரியும். இந்த அளவுக்கு ஆனோடனே நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் நெய் நல்லா மெல்ட்டாக வந்தேன். இதில் வந்து ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கிறேன். அதோட 10 திராட்சை சேர்த்துக்கிறேன். உலர்ந்த திராட்சை நல்லா, இந்த உலர்ந்த திராட்சையெல்லாம் நல்லா வந்து பப்புள்ஸ் ஆன அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உலர்ந்த திராட்சையோடு சேர்த்து இது நம்ம எடுத்துக்கலாம். உலர்ந்த திராட்சையெல்லாம் நல்லா பப்புள்ஸ் ஆனோடனே இந்த முந்திரி திராட்சை ப்ரௌன் கலரில் ஆகிடும், கோல்டன் கலரில். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நெய்யில் நான் 1 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கருகாமல் வறுத்துக்கணும். நெய்யோடு சேர்த்து ரவையை வறுத்தனா நல்ல ஒரு வாசனை இருக்கும். அதே மாதிரி இந்த நெய்யிலே வந்து ஒரு 25% வந்து ரவை வந்து வெந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய்யோடு நம்ம இதை வறுக்கும்போது நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை. 2 ஏலக்காய் நான் தட்டி தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, அதை நான் தட்டி போட்டிருக்கேன். அடுத்து இதோட நம்ம எந்த கப்பில் வந்து ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் நான் சுகர் எடுத்திருக்கேன். ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றாங்க, 1 கப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரையெல்லாம் வந்து நல்லா கரையணும். சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, கட்டி ஆகாமல் கலக்கலாம். இந்த ரவையை கலக்கும் போது கண்டிப்பாக ஃபயர் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த கட்டிகளெல்லாம் உடச்சிக்கலாம். அதே மாதிரி ரவை வந்து நல்லா வேகும். நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சோன்னா ரவை சீக்கிரமாக வேகாது, ரொம்ப கட்டி ஆகிடும். அதனால் அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் கெட்டி அடித்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து மறுபடியும் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறேன். அதனால் மறுபடியும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். அப்போ தான் வாசனையோடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கினோடனே மினிட் ஆகும், நல்லா குழஞ்சியும் வரும். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ரவையெல்லாம் வெந்துருச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள்,
இந்த ஸ்டேஜில வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு தேங்காய் எல்லாம் போட்டுறலாம் roast பண்ணி வச்சிருக்கிற coconut அப்படியே சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் நம்மளோட சூப்பரான கேசரி ரெடி ஆயிருச்சு பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க நெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கவே சூப்பரா இருக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரவ கேசரி அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட சூப்பரான ரவ கேசரி ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ரொம்ப டேஸ்டாவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம தேங்காய்ல ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்தியானதும் அது இல்லாம ரொம்ப டிஃபரண்டா டேஸ்டாவும் கொடுக்கும் தேங்காய் எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது மல சின்னதா ஒரு முந்திரி ஒரு திராட்சை டெக்கரேட்காக வச்சிருக்கேன் அவ்வளவுதான் சூப்பரான ரவ கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ